நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கனா இந்த வீடியோவை யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மகளே. ஆந்திர மாநிலத்தில் கடனை அடைக்க கிட்னியை விற்க முயன்ற ஒரு கல்லூரி மாணவி 16 லட்சம் ரூபாயை ஏமாந்துள்ள வினோதமான அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஆந்திரா மாநிலம் குண்டூரை சேர்ந்தவங்க தான் கல்லூரி மாணவி. இவருடைய தந்தை வந்து தன்னுடைய மகள்கிட்ட வந்து ஏடிஎம் கார்டை கொடுத்துட்டு உனக்கு ஏதாவது பணம் வேணும்னா நீ எடுத்துக்கமா அப்படின்னு சொல்லி ஏடிஎம் கார்டை கொடுத்துட்டாரு. இவருடைய அக்கௌண்ட்ல வந்து 18 லட்சம் ரூபா போட்டிருந்தார். ஏதாவது வந்து ஓடிபி வரும், அதனால இந்த மொபைலை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்வேர்டு வரக்கூடிய அந்த ஓடிபி வரக்கூடிய மொபைல் ஃபோனையும் தன்னுடைய மகள்கிட்டயே கொடுத்துட்டாரு. அவருடைய மகள் வந்து தன்னுடைய தந்தைக்கு தெரியாமலே வந்து தந்தையுடைய அக்கௌண்ட்டில் இருந்து 2 லட்சம் ரூபா பணத்தை எடுத்து அவங்க செலவு செஞ்சிட்டாங்க. இது வந்து தந்தைக்கு தெரிஞ்சால் எதுக்காக நீ எடுத்த அப்படின்னு சொல்லி காரணத்தை சொல்ல வேண்டி வரும். எனக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு ஏன் எடுத்து அப்படின்னு சொல்லி தந்தையும் திட்டுவார். அதனால் தந்தைக்கு தெரிகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம எடுத்து செலவு செஞ்சு அந்த 2 லட்சம் ரூபா பணத்தை திரும்பவும் வந்து நம்ம எப்படியாவது தந்தையோடைய அக்கௌண்ட்டில் வந்து போட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த மாணவி வந்து படிச்சுட்டு வரதால் அந்த மாணவிக்கு எந்த விதமான வருமானமும் இல்லை. அதே மாதிரி வந்து 2 லட்சம் ரூபாயையும் வந்து சீக்கிரமாகவே வந்து நம்ம சம்பாதிச்சிடவும் முடியாது. என்ன தான் வந்து நம்ம தொழில் பண்ணாலும் நமக்கு 2 லட்சம் ரூபாய் வந்து கொஞ்ச நாள்லேயே கிடச்சிடாது. அதுக்கு வேறு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த மாணவி வந்து யோசிச்சிருக்காங்க. அப்போ தான் வந்து அவங்க ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து நம்மளுடைய கிட்னியை வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு விற்றுருவோம். விற்றுட்டோம்னா அதில் வரக்கூடிய அந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை நம்ம அப்பாவுடைய அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுருவோம். அப்போ அப்பா வந்து கண்டுபிடிக்க மாட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு விபரீதமான முடிவுக்கு அந்த மாணவி வந்து வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தன்னுடைய சிறுநீரத்தை நான் விற்க வந்து தயாராக இருக்கிறேன், 2 லட்சம் ரூபாய்க்கு நான் விற்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் வந்து இந்த டீட்டெயிலை வந்து போட்டிருக்காங்க. இதனை நோட் பண்ண வந்து சைபர் குற்றவாளி ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருனா இந்த மாணவி கிட்ட வந்து தொடர்பு கொண்டிருக்காரு. அவர் எடுத்தடுப்பு என்ன சொல்லியிருக்காருனா உங்களுடைய கிட்னியை நான் வந்து வாங்கிறதுக்கு ரெடி, உன்னோடைய கிட்னியை வந்து நான் 3 கோடி ரூபா கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆஹா, நம்ம 2 லட்சம் ரூபாய்க்கு தான் நம்ம வந்து கிட்னி வாங்க போனோம், ஆனால் இவர் என்ன நமக்கு 3 கோடி ரூபா கடக்க தராரு அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து ஆசையில் வந்து மயங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து உன்னுடைய கிட்னியை வந்து ஆப்ரேஷனுக்கு முன்னாடியே நான் வந்து உனக்கு பாதி அமௌண்ட்டு கொடுத்துட்றேன். அதாவது 3 கோடி ரூபாயில் 50% வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதனால் அந்த மாணவி வந்து எதை பற்றியுமே யோசிக்கிறாமல் ரொம்ப சந்தோஷம். ஆக 2 லட்சம் ரூபா தான், 2 லட்சம் ரூபா நம்ம வாங்கி அப்பா அக்கௌண்ட்டில் போட்டுட்டு மீதி எல்லா படத்தையும் நம்ம ஜாலியாக வந்து செலவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் வந்து அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்காரு. யாராவது அந்த சைபர் குற்றவாளி இந்த பெண்ணு மயங்கிட்டா, ஆனால் நம்ம என்ன செஞ்சாலும் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு அடுத்த பிட்டை போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி நான் வந்து ஒரு அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ண போகிறேன், ஒரு பேங்கில் வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறேன், அதில் வந்து நான் வந்து பணத்தை போட்டுறேன், நீ வந்து நம்பணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு பணத்தை போட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேங்கில் வந்து ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் 3 கோடி ரூபாயும் போட்டுறாங்க. போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம ஆப்ரேஷன் செய்கிறது, வரி செலுத்துறது, அப்புறம் போலீஸ் சரிபார்ப்பு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து 14 லட்சம் ரூபா வந்து செலவாகும், அதனால் இந்த செலவை நீ கொடுத்துட்டேன்னா இந்த வேலையெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு நீ 50% பணத்தை நீ எடுத்துக்கலாம், அதாவது 1.5 கோடி ரூபா பணத்தை நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் வந்து எதை பற்றியுமே யோசிக்காமல் உடனே அந்த கல்லூரி மாணவ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவர் சொன்ன அக்கௌண்ட்டில் வந்து 16 லட்சம் ரூபாயை வந்து செலுத்தியிருக்காங்க. ஏற்கனவே 2 லட்சம் ரூபாயை எடுத்து செலவு பண்ணியாச்சு, மீதி இருந்த 14 லட்சத்தையும் தூக்கி அந்த பெண் வந்து அதில் செலவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் அனுப்பிச்ச பிறகு அந்த நபரை தொடர்ந்து கொண்டுறாங்க. அந்த நபர் வந்து ஏதோ வந்து ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் ஆயிடுச்சு, அதனால் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு என்னுடைய அந்த அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல, அதனால் நான் வந்து உங்கள் கையில் கேஷாகவே நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸை வந்து கொடுத்துருக்காரு. வெளியூரில் டெல்லிக்கு வரக்கூடிய ஒரு அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காரு. நீ வந்து டெல்லிக்கு வந்து நீங்கள் வந்து கேஷே வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பெண்ணும் அதை நம்பி தனியாகவே வந்து டெல்லிக்கே போயிருக்காங்க. டெல்லிக்கு போயிட்டு அவரை நேரில் பார்த்தே வந்து அக்கௌண்ட்டை வாங்கி பணத்தை வாங்கிட்டு வந்தலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போயிருக்காங்க. அங்கே போன பிறகு அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு அது வந்து ஒரு போலியான முகவரி அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் நாம் ஏமாத்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்ணையே உணர்ந்திருக்கு. ஆகா, 14 லட்சம் போச்சு, 2 லட்சம் ரூபா வந்து 8 லட்சம் ரூபா கிட்னி விற்று அதை நம்ம போட்டலாம் நினச்சா, ஆனால் நம்ம இப்படி 14 லட்சத்தையும் கோட்டை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது, தந்தைக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி பயந்து போய் விடுதலை இருந்திருக்காங்க. அப்போ தான் வந்து தந்தை பேங்க்கில் போயிட்டு வந்து பணம் எடுக்க போயிருக்காரு. உங்களுடைய அக்கௌண்ட்டில் எந்த விதமான பணமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணம் இல்லையா அப்படின்னுக்கப்புறம் தான் தன்னுடைய மகள்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு, பணம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த பெண் வந்து அழுதுருக்காங்க. சரி, எதுவாக இருந்தாலும் நீ வீட்டுக்கு வா, வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் விடுதலை இருந்து அந்த பெண் வந்து தலைமறைவாயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவருடைய தந்தையை வந்து போலீஸில் வந்து புகார் கொடுத்து அவருடைய மகளை வந்து தோழியோட வீட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மகளை அழைச்சிட்டு வந்து எங்கே போச்சு இந்த 18 லட்சம் ரூபா பணம் எங்கே போச்சு என்னன்னு சொல்லி விசாரிச்சிருக்காங்க. அப்போ தான் வந்து தந்தைக்கிட்ட நடந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நான் கிட்னியை விற்க முயன்றேன், 2 லட்சம் ரூபாய் விற்கிறதுக்கு நான் வந்தேன், ஆன்லைனில் போட்டேன், ஒருத்தர் வந்தார் எனக்கு காண்டாக்ட் பண்ணார், 3 கோடி ரூபா கொடுக்குறேன்னு சொன்னார், அதை நம்பி நான் ஏமாந்து அதில் இருந்த
ப்ராசஸிங் ஃபீஸ்க்கு வந்து ஒரு 14,000 ரூபா ஆகும், நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். நானும் 14,000 ரூபா கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவர் யார் என்னென்னு எனக்கு தெரியலை, அவரை காண்டாக்ட் பண்ணவே முடியலை அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. உடனே வந்து சரி வா அப்படின்னு சொல்லி தந்தை வந்து தன்னுடைய மகளை அழைச்சிட்டு போயிட்டு போலீஸில் வந்து இந்த மாதிரி புகார் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கிட்னி விற்கப்போனையுடைய மகளை வந்து ஒருத்தர் வந்து ஏமாற்றி 14,000,000 வந்து இது பண்ணிட்டாரு, அவர் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ புகார் கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு படித்த ஒரு பெண்ணை, படிக்காத ஒரு பெண் ஏமாந்தாங்க அப்படின்னு பார்த்தா, படிச்சுட்டு இருக்க ஒரு படிப்பறிவு உள்ள ஒரு பெண்ணை இப்படி ஏமாந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி போலீஸாருக்கு இது அதிர்ச்சியாக இருக்குது. தற்போது தான் இது தொடர்பான விஷயங்கள் வந்து ஊடகங்களில் வெளியாகி பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கிட்னியை விற்க போன ஒரு பெண் 14,000,000 ஏமாந்த ஒரு பரிதாப நிலை தான் தற்போது இந்த பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.